64-7-69 பிந்து ரூபத்தின் பயிற்சி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், யாருடைய எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? மேலும் என்னவாக ஆகி அமர்ந்திருக்கின்றீர்கள்? தந்தை குழந்தைகளாகி உங்களை பிந்து ரூபமாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். நான் ஆத்துமா பிந்து ரூபமாக இருக்கின்றேன். பிந்து எவ்வளவு சிறியதாக உள்ளது! மேலும் தந்தையும் எவ்வளவு சிறிய ரூபமுடையவராக இருக்கின்றார்! இவ்வளவு சிறிய விஷயம் கூட குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் வருவதில்லையா? தந்தை குழந்தைகளுடைய எதிரில்தான் அமர்ந்திருக்கின்றார். தொலைவில் இல்லை, தொலைவில் உள்ள பொருளை மறந்து விடுகின்றீர்கள். எந்த பொருள் எதிரிலேயே உள்ளதோ அதை பொருள் மறப்பதென்பது குழந்தைகளாகி உங்களுக்கு அழகல்ல. குழந்தைகளே, ஒருவேளை புள்ளியை மறந்துவிட்டீர்கள் எனில் கூறுங்கள், எதன் ஆதாரத்தில் செயல்படுவீர்கள்? ஆத்மாவின் ஆதாரத்தில்தான் சரீரம் இயங்குகின்றது. நான் ஆத்துமா, நான் பிந்து, பிந்துவின் குழந்தை என்ற இந்த போதை இருக்க வேண்டும். குழந்தை என்று கூறுவதால் தான் அன்புணர்வில் வந்து விடுவீர்கள். ஆகவே இன்று குழந்தைகள் ஆகிய நீங்கள் பிந்து ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்விக்கட்டுமா? நான் ஆத்துமா என்பதை மறந்து விடுவதற்கான அவசியமே இல்லை. தந்தையாகிய எனக்கு மறந்து விடுவதற்கான அவசியம் உள்ளதா? ஆம், அறிமுகம் கொடுப்பதற்காக எனது பெயர், ரூபம், குணம், காரியம் என்ன, நான் பிறகு எப்பொழுது வருகின்றேன், எந்த உடலில் வருகின்றேன் என்பதை அவசியம் எடுத்துரைக்க வேண்டியதாய் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் எனது அறிமுகத்தை அளிக்கின்றேன். அவ்வாறெனில் தந்தை தனது அறிமுகத்தை மறந்து விடுகின்றாரா என்ன? குழந்தைகள் அந்த ஸ்திதியில் ஒரு வினாடி கூட நிலைத்திருக்க இயலாதா? தனது பெயர், ரூபம், தேசத்தை கூட மறந்து விடுகிறீர்களா என்ன? நான் ஆத்மா சரீரம் அல்ல என்பதே முதல் விஷயம். இதை நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். ஆத்மா என்ற உணர்வில் அமர வைக்கும் பொழுது பிறகு அவர்களுக்கு சரீரம் கூட மறந்து விடுகின்றது. ஒருவேளை ஆத்மா என்ற உணர்வில் அமர வைக்கவில்லை எனில் பிறகு தேக சகிதம், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகுமா என்ன? பிறரை நீங்கள் மறக்க வைக்கின்றீர்கள் எனில் தனது சரீரத்திலிருந்து விடுபட்டு பற்றற்ற தந்தையின் நினைவில் நீங்கள் அமர இயலாதா என்ன? இப்பொழுது அனைத்து குழந்தைகளுக்கும் தன்னை ஆத்மா என புரிந்து அமருங்கள். எதிரில் யாரை காண வேண்டும்? ஆத்மாக்களின் தந்தையை. இந்த ஸ்திதியில் இருப்பதால் வியக்தத்திலிருந்து விடுபட்டு அவ்வக்த ஸ்திதியில் நிலைத்திட இயலும். நான் ஆத்மா பிந்து ரூபமாக இருக்கின்றேன் என்பது நினைவில் வராதா என்ன? பிந்து ரூபமாகி அமர தெரியவில்லையா? இவ்வாறு பயிற்சி அதிகரித்து கொண்டே சென்றால் ஒரு வினாடி என்ன எத்தனை மணி நேரமானாலும் இந்த நிலையில் நிலைத்திருந்து இந்த நிலையின் ரசனையை பெற முடியும். இந்நிலையில் நிலைத்திருப்பதால் பேசுவதற்கான அவசியம் கூட இருக்காது. பிந்து நிலையில் அமர்வது என்பதென்றும் உணர்வற்ற நிலை அல்ல. எவ்வாறு விதையில் முழு மரமும் அடங்கியுள்ளதோ அவ்வாறே ஆத்மாவாகிய எனக்குள் தந்தையின் நினைவு அடங்கியுள்ளது. அத்தகைய நிலையில் அமர்வதால் அனைத்து ரசனைகளும் வந்துவிடும். மேலும் அதன் கூடவே நான் யாருடைய எதிரில் அமர்ந்திருக்கிறேன், தந்தை என்னை தன்னுடன் எங்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்ற போதையும் இருக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனித்து விடுவதில்லை. தந்தையினுடைய மற்றும் குழந்தைகளாகிய உங்களுடைய வீடு எதுவோ அங்கும் தன்னுடனேயே அழைத்து செல்வார். அனைவரும் இணைந்து சென்றுதான் ஆக வேண்டும். ஆத்மா என புரிந்த பிறகு சரீரத்தில் வந்து காரியம் செய்தல் வேண்டும். எனினும் கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக இருத்தல் வேண்டும். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை பார்க்கின்றனர். பார்த்தாலும் கூட தந்தை பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கின்றார் அல்லவா? நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सब ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है
बात को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।